Sendhila Amudha serial July 10 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா இது மாதிரி ஜட்ஜு சொல்கிறாரு, அமுதா அப்படிங்கிற பொண்ணு வந்து மறுபடியும் அவங்களுடைய பேப்பரை ரீவேல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆப்போசிட்டில் உள்ள வக்கீல் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி ரீவேல்யூஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த பொண்ணு வந்து ரொம்ப வருஷத்துக்கு பிறகு எக்ஸாம் எழுதியிருக்கா, கண்டிப்பாக அவள் வந்து ஃபெயிலு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஜட்ஜு சொல்கிறாரு, இங்கே பாரு, அந்த பொண்ணு எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக கேஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுக்குறத நம்ம வந்து விசாரணை பண்ணணும், இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சாரை வர வைக்கிறாங்க. கூப்பிட்டு இங்கே பாருங்கள், அமுதா திருத்தனை பேப்பரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அமுதா பேப்பரை கொண்டுட்டு வராங்க. இதை வந்து உமா பார்க்குறாங்க. நம்ம அமுதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அப்பாட பேப்பர் வந்துட்டு இதுக்கப்புறம் நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா அமுதா பேப்பரை திருத்தினவங்களையும் கூப்பிட்றாங்க. அவர்கிட்ட ஜட்ஜையா கேட்குறாரு, நீ ஒழுங்காக திருத்தினியா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் நல்லா தான் சார் திருத்தினேன், அந்த பேப்பரில் எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் இன்னொரு சார் வராரு. அவர்கிட்ட அந்த ஜட்ஜையா வந்து அந்த பேப்பரை கொடுத்து, இதை நீங்கள் திருத்துங்க மறுபடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருத்துறாரு. எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல நல்ல மார்க்காக போடுறாரு. அப்போ ஜட்ஜையா கேட்குறாரு, எல்லாத்துலேயும் எவ்வளோ மார்க் அப்படின்னு. அப்போ எல்லாத்துலேயுமே 50 மார்க்குக்கு மேலே சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அமுதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. செந்தில் எல்லாருமே செமையாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஜட்ஜி கேட்குறாரு அமுதாவோட பேப்பரை திருத்தினவர்கிட்ட, இங்கே பாரு, நீ என்ன பண்ணியிருக்க, எல்லா பேப்பரையும் சேர்த்து 50 மார்க்கு போட்டிருக்க, யாருக்கிட்ட காசு வாங்கினேன்னு. இதுக்கப்புறம் நீ வந்து வாத்தியார் வேலைக்கே தகுதியான ஆள் கிடையாது. இனிமேல் நீ யாருக்கிட்ட காசு வாங்கிட்டு அமுதாவுக்கு குறைச்ச மார்க்கு போட்டியோ, நீ அங்கேயே போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு செமையாக அதிர்ச்சி ஆகிறாரு அந்த வாத்தியார். இன்னொரு பக்கம் உமா வந்து சரியான ஷாக்கில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜட்ஜையா சொல்கிறாரு, அமுதா நீ சொன்ன மாதிரியே நீ எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் எடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமுதாவுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அமுதா வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சிதம்பரமும் செல்வாப்பாவும் எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம அமுதா நேராக வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு நேராக அன்னலட்சுமியை பார்க்குறாங்க. அப்போ அமுதா நேராக அவங்கக்கிட்ட போயிட்டு, உங்களை ஜெயிக்கணும்னு நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது, நான் போராடுறது எதுக்காகன்னா நம்ம குடும்பத்துக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிதம்பரம் சொல்கிறாரு, என் பொண்ணு எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கா, எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து நம்ம செந்தில பார்த்து அமுதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் எவ்வளோ உதவி பண்ணேன், ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அமுதா சொல்கிறாங்க, நான் இன்னும் கொஞ்சம் நாளில் வாத்தியார் படிப்பு படிக்க போகிறேன், அதுக்கப்புறமா நான் குடும்பத்தை நல்ல விதமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு அமுதா சொல்லிவிட்டு செம கெத்தா நேராக உமா கிட்ட வராங்க. உமா கிட்ட வந்துட்டு, இங்கே பாரு, என்னையை தோக்கடிக்கணும்னு நீ எவ்வளவோ காசு செலவு பண்ணுற, தயவு செஞ்சு காசோட அருமை புரியாமல் இப்படி பண்ணாத, இல்லாதவங்களுக்கு அந்த காசை கொடு, முக்கியமாக என்னைய உன்னால் என்றைக்குமே தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை கேட்டுட்டு உமா செமையான அதிர்ச்சியில் நிற்கிறாங்க.